தன் உரையின்போது மற்ற அனைத்தையும் ஆங்கிலத்தில் பேசிய கமலா ஹாரிஸ் சித்தி என்கிற வார்த்தையை மட்டும் தமிழில் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கடந்த 2020 ஜனநாயக கட்சியின் சார்பில் துணை அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழகத்துடன் மிக நெருக்கமான உறவை கொண்ட கலிபோர்னியா செனட்டர் கமலா ஹாரிஸ் அந்நாட்டு மக்களிடம் சிறப்புரை ஆற்றி பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. அந்த வீடியோவில் எப்போதும் குடும்பம்தான் முதலில் இருக்க வேண்டும் என்றும் தனக்கு குடும்பம் என்றால் தனது கணவர், இரண்டு வளர்ப்பு பிள்ளைகள், சகோதரி, நண்பர்கள் என சொல்லி முடித்து எனது குடும்பத்தில் என் மாமாக்கள், அத்தைகள் மற்றும் சித்திகளும் அடங்குவர் என முடித்தார். தன் உரையின் போது மற்ற அனைத்தையும் ஆங்கிலத்தில் பேசிய கமலா சித்தி என்கிற வார்த்தையை மட்டும் தமிழில் பேசினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.